ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வொண்டர்ஷேர் ரெக்கவரிட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக டெலீட் ஆன ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right, so first of all, Recoverit application download பண்ணிக்கலாம். So browser open பண்ணி searchல Recoverit. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுத்துக்குமான டவுன்லோட் லிங்க் உண்டு. ஸோ நமக்கு தேவை விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட செட்டப் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா லொக்கேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு சேம் லொக்கேஷனே ஓகே தான். ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ரெக்கவரிட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ், ஃபோட்டோஸ், மெசேஜ் அண்ட் இமெயில்ஸ், வீடியோஸ் அண்ட் ஈவன் ஆர்கைவ்ஸ். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸ் எந்த விதமான ஃபார்மெட்டில் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். எந்த டிவைஸில் இருந்தெல்லாம் ரெக்கவர் பண்ணலாம்னா ரீசைக்கிள் பின், மெமரி கார்ட்ஸ், பென் ட்ரைவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அப்புறம் ஹார்ட் ட்ரைவ்ஸ், டிஜிட்டல் கேமராஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் இருந்து நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கிறோம், கம்ப்ளீட்டாக ஃபைலே பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ட்ரைவே ஃபார்மட் பண்ணிட்டோம்னாலும் சரி, இல்லை கம்ப்ளீட்டாக அந்த டிவைஸே வந்து ரீசெட் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஃபைலை கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட ஸ்டார்ட் நவ் கொடுத்து ரெக்கவரிட் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு வெரைட்டி ஆஃப் ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ட்ரைவை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குறிப்பிட்ட ட்ரைவை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்க, லைக் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை பென் ட்ரைவோ மெமரி கார்டோ. ஓகே, ஸோ அந்த டிவைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் தான், கஸ்டமைஸ்டு ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செட் லொக்கேஷன் கேட்டகரியில் லைக் ரீசைக்கிள் பின் இல்லை டெஸ்க்டாப் இல்லை செலக்ட் ஃபோல்டர்லேயே நீங்களே உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் ரெக்கவரி. ஒருவேளை கிராஷ் ஆன சிஸ்டம்லேருந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கவர் ஃப்ரம் கிராஷ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ல போய் பார்த்தோம்னா ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ கைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிஸ்டம் கிராஷ் ஆகியிருந்தாலும் சரி, நமக்கு தேவையான ஃபைல்ஸை ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா வீடியோ ரிப்பேர். நல்லா கவனிங்க, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது, பட் அந்த வீடியோ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம ரீப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு வீடியோ ரெக்கவரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஃபார்மெட்டை தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டை ரெக்கவர் பண்ணணுமோ அந்த செலக்டிவான ஃபார்மெட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் அட்வான்ஸாக நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெளிவாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் எனக்கு ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ எந்த லொக்கேஷன் தான் வந்து ஜி ட்ரைவில் இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற இந்த லொக்கேஷன் தான். ஸோ நல்லா கவனிங்க, ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே இமேஜஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வீடியோஸ் மட்டும் கிடையாது, வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணி ஆகணும்னா இப்போ ரெக்கவர் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒரு லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு, பட் ஆக்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு டைமில் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இப்போ நமக்கு ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் ஃபோல்டர் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, வெறும் வீடியோவை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்வான்ஸ்டு வீடியோ ரெக்கவரி போகலாம். பட் இருந்தாலும் நமக்கு வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செலக்ட் ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜி ட்ரைவில் வந்து இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துட்டு கொடுத்தாலே போதும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.
So first mele paathamna namakku recovery progress bar irukku and inge paathamna process ah pause pandra option irukku and adhe maadhiri process ah complete ah stop pandra option irukku. Recover pannapatta files ah browse panni paakkuradhukku namakku rendu option kuduthirukranga. File path ah use panni neenga enna pannalam browse pannalam illa file type ah vechi neenga enna pannalam browse pannalam. So ipo namakku vandu mukkiyama videos la theva. Na yerkane sonna mari andha laptop oda review footages ellame inge dhaan irunduchu appdin sonna. Okay, so video category open panni paathamna mp4 la okay variety of video files irukku. Okay, so கவனிச்சு பார்த்தோம்னா ரைட். ஸோ ஐ மீன் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா 30 MB மேலே ஒரு ஃபைல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரிவியூ பார்க்க முடியாது. ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ரிவியூ பார்க்க முடியும். ஓகே, ஸோ 30 MB கீழே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெக்கவரிங் ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கேன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ண கையோட இங்கே நமக்கு 3 கீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் செக் ஆல் ஃபோல்டர்ஸ் டு என்ஷூர் யூ டோன்ட் மிஸ் எனி நீடட் ஃபைல். கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபைல் எந்த ஃபோல்டரில் வேணாலும் இருக்கலாம், அதனால் எல்லா ஃபோல்டரையுமே நம்ம செக் பண்ணணும். அதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரா ஃபைல்ஸ், இன்னொன்று லாஸ்ட் லொக்கேஷன். அதாவது நம்மளுடைய ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா சிலதுக்கு பேர் வந்து ஒரிஜினல் பேருக்கு பதிலாக வேறு ஏதாவது ரேண்டம் பேர் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ ரேண்டம் நேம் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரா ஃபைல் லொக்கேஷன்லையும் நம்ம என்ன பண்ணியாகணும், செக் பண்ணியாகணும். ஒருவேளை நம்மளுடைய ஃபைல்ஸுக்கு வந்து பேத்தே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லொக்கேஷனில் இருக்கும். ஓகே, ஒருவேளை ஃபைல் பேத்தை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபைல் டைப்பை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே ஃபோட்டோ, வீடியோஸ், ஆடியோன்னு தனித்தனியாக கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவை வீடியோ தான். ஸோ வீடியோஸை நீங்கள் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரிவியூ என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் செலக்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, ஸோ நமக்கு இந்த கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாமே தான் தேவை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோஸும் எனக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான கேட்டகரிஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போது நாம் ரெக்கவர் பண்ண ஃபைல் எல்லாத்தையும் நம்ம ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க, ஏற்கனவே எந்த லொக்கேஷனில் இருந்து நாம் ரெக்கவர் பண்ணமோ அதே லொக்கேஷனை மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணாதீங்க. மீறி நம்ம அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அங்கே என்ன வரும்னா வேறு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண சொல்லி சஜஷன் வரும். ஸோ அதனால் நம்ம அந்த லொக்கேஷனில் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஒரு லொக்கேஷன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இ டிரைவில் அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஃபோல்டர் என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ரெக்கவர் இட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் நம்ம ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கவர் பண்ண ஃபைல் எல்லாம் நமக்கு தேவையான லொக்கேஷனில் சேவ் பண்ண கையோட ஓப்பன் த ஃபைல் பேத் கொடுத்து நம்ம லொக்கேஷன் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆடியோ அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், MP4 அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி வீடியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஆல் ரைட், ஸோ ரெக்கவரிட் அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய லைசன்ஸ் பிளானை நீங்கள் அஃபிஷியல் சைட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னும் போது உங்களுக்கு தனியாக பிளான்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்மால் டீம் ஒரு பிஸ்னஸுக்கு தான் தேவை அப்படின்னும் போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான நிறைய பிளான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு டீச்சரோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.